தேவியாம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அறிய வாகை சூரிய சிலை ராமன் தோல்வலி கூறுவாகே. கூடியிருக்கின்ற ஆன்மீக பெரியவர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உயிரை மீட்டிய உரையாடல்கள் என்ற தலைப்பில் ராமாயணத்தில் நிகழ்ந்த அனுமனுக்கும் சீதைக்கும் இடையே நடந்த உரையாடலையும் அனுமனுக்கும் அதன் பின் அனுமனுக்கும் ராமனுக்கும் நடக்க இருந்த உரையாடலையும் சிந்திப்பதற்கு நமக்கு பேரருள் கூடியுள்ளது. சென்ற வாரம் அசோகவனத்திலே சீதையும் சிறைப்பிடித்து வைக்கப்பட்ட சீதையை கண்ட அனுமன் அவளை நோக்கி சென்று அவளிடம் ராமன் கொடுத்த அடையாளத்தையும் அடையாள மொழிகளையும் சொல்லி பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்திலே சீதை சற்று ஏறக்குறைய 9-10 மாதங்களாக ராமன் தன்னை மீட்டு செல்வதற்காக வரவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ராமனை நினைத்து கொண்டிருந்தவற்றை நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். கரிய பொருள்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ராமனுடைய எண்ணம் வந்ததை அவனுடன் செலவழித்த அந்த மகிழ்ச்சியான தருணங்களையும் நினைத்து அவள் வருந்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது அப்படி இல்லாமல் இருக்கின்றது என்ற வருத்தத்தில் இருந்தார். உருவத்தை நினைத்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அந்த ராமனுடைய குண விசேஷங்களை நினைத்து பார்க்கின்றார். தான் காட்டில் 13 ஆண்டுகள் அந்த ராமனிடம் சேர்ந்து இருந்த பொழுது ராமனுக்காக இலக்குவன் சென்று மெல்லிய இலைகளை காய்கறிகளை பறித்து வர அவற்றை சீதை பதமாக உணவாக்கி ராமனுக்கு கொடுப்பார். ராமனை சந்திப்பதற்காக வருகின்ற அந்த முனிவர்களையும் ஞானிகளையும் துறவிகளையும் எதிர்கொண்டு அழைத்து அவர்களுக்கும் அந்த உணவை இடுவார் சீதை. இப்பொழுது தான் பிரிந்து வந்திருக்கின்ற சமயத்திலே அங்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து வேதனைப்படுகின்றார். அருந்து மெல்லடகு யாரிட அருந்தும் என்று அழுத்தும். அடகுன்னா இலை, மெல் அடகுன்னா மென்மையான இலைகள், தழைகள், கீரைகள் முதலியவை. அருந்தும் மெல் அடகு யார் இட அருந்தும் என்று விழுந்தோம். அது என்ன யார் இட அப்படின்னா, ராமருக்கு சமைச்சு வச்ச உணவை தானே எடுத்து போட்டுக் கொள்வதற்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன அதை யாராவது இட்டாதான் சாப்பிடுவார் போல. அருந்தும் மெல் அடகு யார் இட அருந்தும். இந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஃபுட் இஸ் அவைலபிள் இன் ஃப்ரிட்ஜ் பிளீஸ் டேக் இட் அப்படின்னு ஸ்லிப் எழுதி வச்சிருக்கிற மாதிரி இல்லாம அவள் சீதை பக்கத்திலேயே இருந்து அந்த அடகை மெல் அடகை நல்ல பதார்த்தமாக செய்தால் மாத்திரம் போதாது, ஒரு பாத்திரத்தில் வைத்தால் மாத்திரம் போதாது, அந்த ஆளுக்கு இடணும் பொருட்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி அருந்தும் மெல் அடகு ஆறு இட. இப்ப நான் இல்லையே யார் சாப்பாடு போடுவாங்க, ஆறு இட அருந்தும் என்று அழுந்தும்.
என்று அழுவார். மெல் அடகுன்னு என்ன? மெல்லுன்னா மென்மையான. இன்னொரு பொருள் மெல்ல தகுந்த, மென்று சாப்பிடக்கூடிய பருவத்து நிலையில் இருக்கின்ற. அப்ப மெல் அடகு, அடகுன்னா இலை. உபலட்சணம்னு ஒரு இலக்கணம் இருக்கு. உபலட்சணம் அப்படின்னா இலையை மாத்திரம் சொல்கின்ற பொழுது அந்த இலையுடன் சேர்ந்த வர்க்கமாகிய காய், காய்கறிகள், கனிகள், பழங்கள் இவற்றை எல்லாம் சேர்த்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்ப 13 வருடங்கள் வெறும் இலையை மாத்திரம்தான் சாப்பிட்டு இருந்தார்னா கிடையாது. இலையுடன் சேர்ந்து வருகின்ற காய்கறிகளையும் சாப்பிட்டார்ங்கிறது பொருளுக்கு உபலட்சணம்னு பேர். அருந்து மெல் அடைத்து ஆறிட அருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணுறுமோ என்று விம்மும். ஐயோ, சமைச்சு வைக்கிறதுக்கு ஆள் இல்லாத சமயத்துல இந்த முனிவர்கள் எல்லாம் இந்த வந்துட்டாங்கன்னா, விருந்து வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்கள்? என்ன இல்லறத்தானுக்கு முதலாய கடமை என்று சொல்லப்படுவது வருகின்ற விருந்தினர்களுக்கு உபசரித்தல் என்பது. இப்பொழுது இப்பொழுது யாரேனும் வந்தால் என்ன கலங்குவார்? ஐயோ, நாம் ஒரு இந்த நிலையிலே நம்மால வந்திருக்கின்ற விருந்தினருக்கு உணவு செய்து கொடுக்க முடியவில்லையே என்று வருந்துவாரே. விருந்து கண்ட பொழுது என் உருமோ என்று விம்மும். ரொம்ப தமிழ் காவியங்கள்ல இந்த பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகி இதே நிலைதான். கணவனை பிரிந்து இருக்கின்றால் எத்தனையோ சோகங்கள் அந்த கணவனுடைய செயலால. ஆனா அவ என்ன நினைக்கிற அப்படின்னா, ஐயோ, அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலும் சொல்லோர் சிறப்பின் விருந்தினை எதிர்கோடலும் இழந்த என்னை. புருஷன் போயிட்டாரே, தன்னை விட்டுட்டு இன்னொரு மனைவியை நோக்கி, இன்னொரு பெண்ணை நோக்கி அவன் வருந்தல, அவ வருந்துகிறாள். அப்ப அதனால என்ன கான்சிக்வன்சஸ், விளைவு அப்படின்னு பார்த்தா, ஐயோ, அறவோர்க்கு அளித்தலும். அவன் கோவலன்ங்கிறத பெரிய செல்வ சீமான்கள் ஆச்ச, வருகின்ற நல்லோர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாங்களே, ஈகை செய்வார்கள். அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும். அந்தனரை ஓம்புதல் என்பது மனிதர்களுடைய தலையாய கடமை. அதனால அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும். துறவு செய்பவர்களை காப்பதல் இல்லறத்தானுடைய கடமை. எதிர் சென்று அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தல். ஏன்னா துறவோர்கள் பிறருடைய வீட்டுக்கு வரமாட்டார்கள், நாமளா சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இலக்கணம். அதனால துறவோர்க்கு எதிர்தலும் சொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும். விருந்து வந்தால் அந்த விருந்தினர்களுக்கு வேண்டியதை செய்வதும் இழந்த எண்ணெய். இதையெல்லாம் தான் நான் இழந்து விட்டேன் என்று அங்கு கண்ணகி புலம்புகிற மாதிரி இங்கே சீதை புலம்புகின்றார். விருந்து கண்டபோது என்னொருமோ என்று விரும்பும். மருந்து உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று, மருந்து உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதால். இருந்த மாநிலம், இருக்கின்ற இடம் செல்லரித்திடவும், செல் அரிக்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிறாள், செல்லரித்திடவும் ஆண்டு எழாதால். அப்படி நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய பழைய வாழ்நாளை அவள் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒண்ணா பார்க்கிறார், தன் குலப்பொறை தன் பொறை என தவிர்ந்தாரோ. இத்தனை நாட்களாக ராமன் வரவில்லையே என்று நினைக்கின்ற பொழுது என்ன காரணமாக இருக்கும் என்று யோசிக்கிறார். திருமணமாகி அயோத்தியில் இருந்த பொழுது நிறைய நிகழ்ச்சிகளை அவள் பார்த்திருக்கின்றாள். தசரத சக்கரவர்த்தியும் சரி, மற்ற ராமனும் மற்றவர்களும் சரி, எல்லோரையும் எல்லோருடைய தவறையும் மன்னித்து பொறுமைக்கு உதாரணமாக இருந்தார்கள். அந்த குலம், அந்த குடும்பம், அந்த ரகுவம்சம் அது மாதிரி. எங்கன்னு யாராவது குற்றம் செய்தாலும் சரி, அவர் அந்த குற்றத்தை தண்டிப்பது வந்து மன்னித்தலே தண்டித்தல் என்று கொண்டு அவர்களை மன்னித்து பொறுமையுடன் அவர்களையும் காத்து வந்த குடும்பம். இப்பொழுது ராவணன் என்னை தூக்கி வந்தாலும் அந்த பொறுமையை கடைபிடிக்கின்ற குலம், அந்த குணம் தனக்கும் இருக்க, தன் குலத்திற்குரிய அந்த பண்பு தனக்கும் இருக்கிறது என்பதால் ஒருகால் இந்த ராவணனை படித்திருப்பதையும் அவன் வந்து மன்னித்து விட்டானோ, அப்படி மன்னித்ததால் இங்கு வருவதையும் தவிர்த்தானோ. தன் குலப்பொறை, பொறைன்னா பொறுமை, தன் குலப்பொறை
தன் குறை என தவிர்ந்தானோ அதனால இங்க வராம இல்லையோ. பொறுமை எங்களுடைய குலத்தினுடைய பண்பு, அது என்னுடைய பண்பாக இருக்கும்பொழுது நான் எதற்கு இன்னொருவரை பழி வாங்க வேண்டும், தவறை தண்டிக்க வேண்டும், பொறுத்து பொறுமை அல்லவா நான் காட்ட வேண்டும் என்று இங்க வருவதை அவன் தவிர்ந்தானோ. அப்புறம் ஒண்ணு நினைச்சு பாக்குறான், ஒன்னு ஆல்ரெடி நம்ம நினைச்சு பார்த்தோம், ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு அந்த இலக்கோனை நான் பெய்தது ஒரு காரணமாக இருக்குமோ, அடிவிழல் என்று என்னை தொடர்ந்தானோன்னு ஒண்ணு நினைச்சு பார்த்தார். இப்ப இன்னொன்னு பாக்குறேன், பெற்ற தாயரும் தம்பியும் பயர்த்து வந்து எய்தி கொற்ற மாநகர் கொண்டு எழுந்தார்களோ. பெற்ற தாயரும் தம்பியும் வந்து எய்தி, முன்னாலே ஒரு தடவை பரதன் தன்னுடைய மூன்று தாய்மார்களையும் அழைத்து கொண்டு வந்து ராமனிடம் பலவாறு கெஞ்சி கூத்தாடி அந்த நாட்டை நீதான் ஆள வேண்டும் அண்ணா என்று சொல்லும் பொழுது மறுத்துவிட்டார் ராமர். தந்தை சொல் நான் மாற மாட்டேன், தவற மாட்டேன், காட்டில இருந்து விட்டுதான் நான் வருவேன் என்று சொன்னார். பல வருடங்கள் ஆகி மீண்டும் அந்த தம்பி அந்த பரதன் தன்னுடைய தாயர் மூவரையும் அழைத்து கொண்டு வந்து ராமனை பார்த்து, இருந்த வரைக்கும் போதும், நீ இப்பொழுது வந்துவிடு, சீதையும் நீ உன்னை விட்டு பிரிந்து விட்டால் எதற்கு நீ இங்கு கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்ல, ஒரு கால் அவன் மனது சம்மதித்து ஒற்ற மாநகர் கொண்டு எழுந்தார்களோ, அவனை அழைத்து கொண்டு போய்விட்டார்களோ. இப்ப இதுல என்ன சிறப்பு பாருங்க, பெற்ற தாயரும் தம்பியும் பயர்த்தும் வந்து எய்தி. ஒரு தடவை வந்தது போகாம இரண்டாவது முறை, இப்போ ஒரு முறை பெற்ற தாயரும் தம்பியும் பெயர்த்து வந்து எய்தி. பெற்ற தாயர் என்பது நம்ம கொஞ்சம் கவனமா பார்ப்போம், பெற்ற தாயினா ஒரு தாய் தான், தாயர்னு எப்படி பண்மையில சொன்னாங்க அப்படின்னா, இவர்களுக்கு இப்ப ராமருக்கு மூன்று தாய்மார்கள், பெற்ற தாய் ஒருத்தியாக இருந்தாலும் இவளை வளர்த்த தாய் கைகேயின், அன்பு காட்டிய தாய் சுமித்திரை, அதனால கோசலையுடன் சேர்ந்து மூன்று தாய்களைக்கும் ராமன் ஒரே மாதிரி தான் பாவித்து வந்தார். ஒருத்தவள் பெற்றவள், மற்ற இருவர்கள் வளர்த்தவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா தாய்மார்களையும், மூன்று தாய்மார்களையும் பெற்ற தாய்க்கு சமமாகத்தான் இந்த குழந்தைகள் பாவித்து வந்தனர். சீதைக்கும் அந்த பண்பு, திருமணமாகி வந்து அந்த வீட்டுக்கு சீதைக்கும் அந்த பண்பு இருந்திருக்கிறது. தன்னுடைய சொந்த மாமியார் மற்றவர்களுடைய மாமியார் என்று கருதாமல் மூன்று தாயரையும் ஒன்றாக கருதி வந்தார் அந்த சீதை. அதனால பெற்ற தாயரும் அப்படின்னா மூன்று பெற்ற மூன்று தாய்மார்களும் அந்த தம்பியுடன் வந்து திரும்பி பெயர்த்தும் அந்த நாட்டிற்கு அழைத்து சென்று விட்டார்களோ, அதனால் வரவில்லையோ என்று சிந்திக்கிறார். இந்த ரகு வம்சத்து குடும்பத்தினுடைய சிறப்பை பார்க்கணும். இதுதான் இந்த ராமாயணம் நமக்கு காட்டுகின்ற பாடம். இவ்வளவு சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கின்ற யாரு, அந்த அந்த கைகேயின் தாயார் மேல இந்த சீதைக்கு ஒரு சிறிதளவு கூட ஒரு வெறுப்பு உண்டாகவில்லை. அவளையும் பெற்ற தாய் போல் என்று நினைத்து பெற்ற தாயரும் தம்பியும் திரும்பி வந்து, அந்த தம்பி மேல நியாயமாக கோபம் இருக்கலாம், இருப்பதற்கு காரணம் இருக்கின்றது என்ன, அந்த பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே கைகை இத்தனை சூழ்ச்சிகள் செய்து வரத்தை வாங்கி காத்திற்கு அணைக்க சொல்லாத துன்பங்களிலே இப்பொழுது இவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப கூட அந்த தம்பியுமே எல்லாவற்றுக்கும் பரதா நீயே காரணம் என்று அவர் நினைக்கவில்லை, அந்த தாயரை பிரித்து பார்க்கவில்லை. அந்த பெற்ற தாயரும் தம்பியும் திரும்பி பயர்த்தும் வந்து கொற்ற மாநகரம் கொண்டு எழுந்தார்களோ என்ற பொழுது அந்த வாஞ்சை, அந்த தாயர் மேலும் தம்பியின் மேலும் இருக்கின்ற அந்த சீதையினுடைய அன்பு, மாறாத அந்த அன்பு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். பின்னால பார்க்க போறோம், நம்ம இந்த சம்பாஷணை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த அனுமருக்கும் சீதைக்கும் நடக்கின்ற உரையாடல், சொல்லியதும் சொல்லாமல் விட்டதும் என்ற தலைப்புக்கு உள்ளே நாம் செல்கின்ற பொழுது இது வருகின்றது. மறக்காமல் அவர் சொல்கின்றால், சீதை சொல்கின்றால் அந்த அனுமனிடம், சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதை அன்று இறக்கின்றால் தொழுதால் என்று சொல், அறத்தின் நாயகன் பால் மறக்கும் அன்பு இல்லாமையால் ஆயினும் நீ வரவேல் ஐய அப்படிங்கிறார். அனுமனை பார்த்து சொல்ற, அதுக்குள்ளார அந்த நிகழ்ச்சி பாருங்க,
சிறக்கும் மாமியர் மூவர்க்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மூன்று மாமியர்களும் ஒரே மாதிரி தான் சிறந்தவர்கள். சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதை ஆண்டு இறக்கின்றால் தொழுதல். அப்படி ஒரு மாசத்துக்கு முன்னால நீங்க நீங்களும் ராமனும் சேர்ந்து வந்து என்னை காப்பாத்தாம விட்டுட்டீங்கன்னா நான் இறந்துடுவேன்னு சொல்ல போறப்ப அந்த இறக்கின்ற சமயத்திலே அந்த மூன்று மாமியர்க்கும் தொழுதல். நான் இறப்புக்கு நீதான் காரணம்னு வைதால்னு சொல்லல, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்கள்னு சொல்லி இறக்கும் பொழுது சீதை தொழுவாள் அந்த மூன்று மாமியர்க்கும், சிறக்கும் அந்த மூன்று மாமியர்க்கும். இப்போ என் புருஷன்கிட்ட சொல்லு, ஆனாலும் அவன் என் மேல ரொம்ப அன்பு இல்லாத காரணத்தினாலே அவன் மறந்து விடுவான், ஆயினும் நீ மறவே இல்லைங்க. பாருங்க ஒரு சம்பாஷணையில ஒரு இப்பதான் முதல் முறை பார்க்கிறாரு அனுமர், ஒரு இரவுல ஒரு சில மணி நேரங்கள் தான் பேசிட்டு இருக்க போறாரு. பேசிட்டு இருக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி அவர் கிரியேட் பண்றாரு அந்த அந்த உரையாடல்கள்னா, சொந்த புருஷன் மேல சந்தேகப்பட்டு சொன்னதை இவன் மறந்துடும் போய் சொல்ல மாட்டான், ஆனாலும் நீ மறவே இல்லையே, நீ மறக்க மாட்ட, தயவுசெய்து மறந்துடாத, அந்த அந்த மாமியார் மூவர்க்கும் போய் நீ சொல்ல இறக்கும் போது உங்களை வணங்கி வணங்கிதான் செத்தாள் அப்படின்னு சொல்றப்ப அந்த அந்த உரையாடலிலே அனுமன் எவ்வளவு தூரம் ஒரு இரவிலே சீதையனுடைய உள்ளத்திலே புருஷனை விட அதிகமாக நம்பிக்கை உண்டாகும்படி அவன் உயர்ந்திருக்கிறான்ங்கிறது ஒன்று, அச்சமயத்திலும் சீதை அந்த மூன்று மாமியரை எப்படி வைத்திருக்கிறாள் என்பது இன்னொரு பாடம். சீதை மாத்திரம் அல்ல, அவனுடைய அந்த ராமரும் சரி அந்த மூன்று தாய்மார்களை வைத்திருந்த விதம், குறிப்பாக இத்தனைக்கும் காரணமான கைகேயியை வைத்திருந்த விதம் ஒரு ஆச்சரியம். ஒரு ஒரு மனிதனால் இப்படி இருக்க முடியுமா, தன் குலம் பொறை தன் பொறை என தவிர்ந்தானோன்னு சொன்னால சீதை அந்த அந்த பொறுமையும் அந்த அந்த அன்பும் பாருங்க எப்ப வரும் அப்படின்னா, ராவணனை இவர்கள் கொன்று விட்டார்கள், சீதையை மீட்டு விட்டார்கள், இலங்கையிலிருந்து அயோத்திக்கு திரும்புகின்றார்கள். அப்பொழுது இந்த சிவபெருமானுடைய ஆணையினாலே தசரதர் வானத்திலே தோன்றி அசரீரியாக தோன்றி ராமரை வாழ்த்துகின்ற பொழுது தன் மகனை வாழ்த்துகின்ற பொழுது உனக்கு ஏதேனும் இரண்டு வரம் வேண்டும் நீ கேளுங்கிறார். இந்த வரத்தை கொடுத்து கொடுத்துதான் இந்த கேட்டார் இந்த இந்த தசரதர். இல்ல இல்ல ரெண்டு வரம், ராமன் கேட்கின்றார், ஒன்றும் எனக்கு இல்லையே, நீங்கள் எனக்கு கொடுத்த உயிர் கொடுத்ததே ஒரு பெரிய வரம் அல்லவா, இதற்கு மேல் நீங்கள் என்ன எனக்கு தனியாக செய்ய வேண்டும் என்று கேட்க, இல்ல இல்ல கொடுத்தே ஆகும் என்று தயரதன் சொல்ல ராமர் கேட்கிறார் என்னன்னா, ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என, இல்ல இல்ல நீ நான் உனக்கு கொடுத்தே ஆகணும், உனக்கு ஏற்றது நீ சொல்லு, ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என. ராமர் என்ன கேட்கிறாரு பாருங்க, தீயவள் என நீ துறந்த என் தெய்வமும் மகனும், தீயவள் என நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாம் ஆகும் பரந்தருக என்றான். கேட்ட உடனே வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம், உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் எழுந்து இவனை வழுத்தி வாய் திறந்த வழுத்தினவாயோ, இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமான் அப்படி என்ன கேட்டான் அவன் அப்படின்னா, தீயன என நீ துறந்த, தீயவள் என நீ துறந்த, தீயவள்னு சொல்லி தசரதன் என்ன பண்ணார் அன்னைக்கு அந்த வரம் கொடுத்த அன்னைக்கு காட்டுக்கு போகிற அன்னைக்கு, நான் இன்றையிலிருந்து கைகைக்கு என்னுடைய மனைவி என்ற பதவியிலிருந்து நீக்கி விடுகிறேன் டைவர்ஸ் அப்படின்ற. சரி ஓகே, அதனால பரதன் ஆட்சி செய்யட்டும் கை வரத்தின் பிரகாரம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, என் மகன் என்ற தகுதியிலிருந்தும் நான் பரதனை நீக்கி விடுகிறேன். அதனாலதான் அந்த இறுதி கடன்கள் நடக்கின்ற சமயத்திலே பிரச்சனை வருகின்றது, பரதன் மகன் என்ற ஸ்தானத்திலிருந்து நீக்கப்பட்டதால் அவனுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இப்ப மகன் அல்ல கைகேயி மனைவி அல்ல என்கின்ற பொழுது ராமன் என்னுடைய தாயரும் தம்பியும் எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. என்ன பரதன் என்ற தயனுக்கு என் தம்பியை நீங்க திருப்பி ஏத்துக்கணும், கைகே என்ற என்னுடைய தாயை நான் எனக்கு திருப்பி நான் தாயை ஏத்துக்கணும் சொல்றப்ப அவ தசரதன் கொடுக்கறதற்கு முன்னாலே அந்த உறவை இவரால சொல்ல முடியாது. என்ன சொன்னார் பாருங்க, அதான் ராமனுடைய சொல்வன்மை என்பது, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும், என்னுடைய தெய்வம் யார் என்பதுக்கு அப்ப நீங்க சொல்ல முடியாது இல்ல, நான் யார வேணாலும் தெய்வமா வச்சுக்கலாம் இல்ல, ஒரு ஆஞ்சநேயரை வச்சுக்கோ ஒரு ஐயப்பரை வச்சுக்கோ ஒரு ஒரு சிவபெருமானை வைத்துக் கொள்வேன் அப்படிதானே அது. அப்ப ராமர் என்ன பண்ணாரா, இந்த செய்தி கேட்ட பொழுது கைகேயியை
தாய் என்ற ஸ்தானத்திலிருந்து தசரதன் நீக்கிவிட்ட மனைவி மனை தந்தையுடைய மனைவி இல்லைன்னா தனக்கு தாய் இல்லையே, அப்படியே தம்பி இல்லையே பரதன் அப்படின்னா பரவாயில்ல, அந்த நிலையில தானே முன்னால இருந்தாங்க, இப்பொழுது அவர்களை நான் தெய்வமாக வைத்துக் கொள்கிறேன் அந்த தாயை சொல்லி தீயல் என நீ துறந்த என் தெய்வத்தையும் அந்த தெய்வத்தின் மகனை யார் அந்த பரதனையும் தாயும் தம்பியுமாம் பரந்தருக என தாழ்ந்தான். எனக்கு தாயும் தம்பியுமாக திரும்பி அந்த நிலையை வருகின்ற ஒரு வரத்தை கொடுன்னு ராமன் சொல்கின்ற பொழுது அந்த இந்த தயரத குலத்தினுடைய ரகு குலத்தினுடைய அந்த குண விசேஷங்கள் நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் உள்ள கழிப்பையும் நமக்கு உண்டாக்கி. அப்புறம் யோசிச்சு பார்க்கிறார், ஒரு ஒரு குணமாக நினைச்சு பார்க்கிறார், இன்னும் ஒரு குணம் அவளுக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. அந்த தட் ஃபேத்ஃபுல் டேங்கிறாங்கல்ல, அந்த அரண்மனையிலே அந்த வரம் கொடுத்து அந்த இரண்டு வரங்களை கொடுத்து பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்ட அன்று தேதியிலே ராமனுடைய முகத்தை இவர் மனதிலே நினைத்து பார்க்கின்றார். நாளையிலிருந்து இளவரசனாகி நீ அரசனாக ஆகுவாய் என்று அமைச்சரவையில எல்லோரும் கூடி முடிவு அவனிடம் தெரிவிக்கப்பட்ட போதும் சரி, அந்த செய்தியை வந்து ராமர் சொல்றார், சீதா நாளைக்கு நாராயண ராஜாவாக்க போறாங்களா அப்படின்னு. அடுத்த நாள் அதே சீதையை சந்தித்து இல்லை நாம் நாம் நான் என்னை காட்டுக்கு அனுப்ப இருக்கிறார்களாம் என்று சொன்ன போதும் சரி, அந்த இரண்டு முகத்தை அந்த சீதை பார்த்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த இரண்டு முகத்திலேயும் இருந்த நிலையை இப்பொழுது கண்களால் மனக்கண்களால் பார்க்கின்றார். மெய் திரு பதம் ஏவு என்ற போதிலும், மெய் திரு பதம் ஏவு என்ற போதிலும், மெய்னா உண்மை, திருன செல்வம், உண்மையான செல்வமாக்கிய அந்த அரச பதிவை நீ ஏற்றுக்கொள். மெய் திரு பதம் ஏவு என்ற போதிலும், திரு துறந்து ஏகு என்ற போதிலும், இந்த திருவை துறந்து விட்டு நீ காட்டுக்கு ஓடு என்று சொன்ன போதிலும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவார். சித்திரத்திலே வரையப்பட்ட செந்தாமரையானது எப்படி ஒரே முகமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த அரசை ஏற்றுக்கொள் என்ற சமயத்திலும் சரி, இந்த திருவை துறந்து காட்டுக்கு ஏகு என்று சொன்ன போதிலும் ஒரே முகமாக இருந்த அந்த முகத்தினை நினைத்து இப்படி ஒரு சாந்த சொருதியா ஒரு இன்பத்தை வேண்டாதவனும் துன்பத்தை வெறுக்காதவனுமாகிய ராமன் என்னுடைய புருஷனாயிற்று என்று நினைத்து பார்க்கின்றால் அந்த அந்த நிகழ்ச்சி அம்பனுடைய பாடல்களிலே மிக பரவசமாக பாட சொல்லப்படுகின்ற பாடல் இது. பல கவிஞர்கள் இப்பாடலை எடுத்துக்கொண்டு அப்படியே கொண்டாடி இருக்கின்றார்கள். நலவென்பா எல்லாருக்கும் தெரியும், புகழேந்தி வெண்பாவிற்கு ஒரு புகழேந்தி சொல்லுவார்கள், அந்த வெண்பாவிலே புகழேந்தி நலனுடைய சரித்திரத்தை சொல்லுகின்றார். ஆக்சுவலா நலவென்பா எங்க வருது அப்படின்னா மகாபாரதத்திலே வருகின்றது. என்ன அப்படின்னா காட்டிலே இருக்கின்ற பொழுது தருமர், ஐயோ நாங்கள் என்ன தவறு செய்தோம், எங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், எங்களை மாதிரி யாருக்குமே ஒரு துன்பம் இந்த சரித்திரத்திலே வந்ததில்லை என்று பலவாறு புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அவரும் ஒரு துன்பத்தினாலே தோலாதவர் தான், இருந்தாலும் சில சமயங்களிலே இப்படி வருகின்றது. அப்ப வியாச பகவான் அவரை சந்திக்கின்ற பொழுது வியாசரிடம் இதை கேட்கின்றார், ஏன் இப்படி இருக்கின்ற என்று வியாசர் ஒரு முறை செல்கின்ற பொழுது மிகவும் சோகத்துடன் இருக்க வியாசர் ஆச்சரியமாக தருமரை யுதிஷ்டனை பார்த்து கேட்கின்றார், ஏன் நான் இது மாதிரி நீங்கள் வாடி வதங்கி நான் பார்த்ததில்லையே, எந்த காரணத்தினால் நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள் என்று வியாசர் தருமரிடம் கேட்கின்றார். அது பாருங்க என்ன என்ன வரி அப்படின்னு, மெய் திரு வந்துற்றாலும், கம்பன் சொன்னால மெய் திரு பதம் ஏவு என்ற போதிலும் பாருங்க, மெய்திரு வந்துற்றாலும் வெண்துயர் வந்துற்றாலும், மெய்திருன்னா உண்மையான வழியிலே உண்மையான நல்ல செல்வம் வந்த பொழுது தீய செல்வம் தீய வழியில வரும் அதுபடி அல்ல, உனக்கு மெய்திரு நல்ல தகுதியான திருதான் நல்ல வழியிலே நியாயமான முறையிலே வந்திருந்தாலும் மெய்திரு வந்துற்றாலும் வெண்துயர் வந்துற்றாலும், நல்ல ஒரு ஒரு தாங்க
தாங்க முடியாத அளவுக்கு உனக்கு துயரச சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் சரி, ஒத்திருக்கும் உள்ளத்து துறவோனே, ரெண்டு சமயத்திலும் உன்னுடைய உள்ளம் ஒத்துதானே இருக்கும். எப்ப மெய்த்திரு வந்துற்றாலும் மெய்த்திரு வந்துற்றாலும் வெந்துயர் வந்துற்றாலும் ஒத்திருக்கும் உள்ளத்து துறவோனே, உள்ளத்தளவிலே நீ துறவிதானே, ரெண்டு சமயத்திலே நீ ஒன்றாக இருக்கின்றவன் தானே, உள்ளத்து துறவோனே. உள்ளத்து துறவோனே கூப்பிடுறார் தரும யுதிஷ்டன, கூப்பிடுறாரு வியாசர், கூப்பிட்டு சித்தம் வருந்தியவா என்னென்றார். இப்ப திடீர்னு உன்னுடைய உள்ளம் கலைஞனது மாதிரி தெரிகின்றது, சித்தம் வருந்தியவா என்னென்றார். மாமரையால் உள்ளம் திருந்தியவா மெய்தவத்தோன் நேர்ந்து, மெய்தவத்தோன்னா மாமரையால் மெய்தவத்தோன்னா யாரு, மாமரைன்னா நான்கு வேதங்களை தொகுத்த வேத வியாசர் வியாச பகவான். மாமரையால் உள்ளம் திருந்தியவா, அதனாலே அது உள்ளம் திருத்தப்பட்ட உள்ளத்தை உடைய அந்த வியாச மெய்தவத்தோ தேர்ந்து ரொம்ப ரொம்ப யோசித்து யுதிஷ்டனை கேட்டார். என்ன கேட்டார், மெய்த்துரு வந்துட்டாலும் வெந்துயர் வந்துட்டாலும் ஒத்திருக்கும் உள்ளத்து உறவோனே நீ ஏன் இப்பொழுது வாடிப்போய் இருக்கின்றார் என்ற பொழுது அப்படியே கம்பனுடைய வார்த்தையில் தான் அந்த மெய்த்திருப்பதம் என்ற வார்த்தை. அது அது கதை போகுது நலவன்பா கதை. அப்ப அது எப்படி நலவென்பா அதுல வருது அப்படின்னா, அப்ப தருமர் சொல்கின்றார், சண்டைக்கு வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் தயார் செய்வதற்காக நாங்கள் ஏதோ யோசனையிலே அர்ஜுனனை மாத்திரம் நான் அடித்து விட்டேன், மூத்தவன் நான் இருக்க மற்றவர்கள் எல்லோரும் இங்கு இருக்க திரௌபதியுடன் சேர்ந்து இருக்க அவனை மாத்திரம் நான் தனியாக அனுப்பிவிட்டேனே, அவன் இப்பொழுது எங்கு இருக்கின்றான், கலைஞர் கலங்குவானே என்று சொல்ல, அதற்கு வியாசர், அவன் விஜயன், எதற்கும் தோக்க மாட்டான், எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து வருவான் என்று சொல்லி நீங்கள் வருந்தாதீர்கள், உங்களை மாதிரி முன்பு ஒரு முறை நலன் என்ற மகாராஜனுக்கு காட்டிலே வந்து புயல் உறும்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த சரித்திரத்தை சொல்கின்றேன் என்று சொல்லி அந்த சரித்திரம் தருமருக்கு சொல்லப்படுகின்றது. அதுல வருகின்ற செய்யுள் தான் கோழந்தியுடைய செய்யுள் தான் அது, மெய்த்திரு வந்துற்றாலும் வெந்துயர் வந்துற்றாலும் ஒத்திருக்கும் உள்ளத்து துறவோனே. அது மாதிரி நம்ம இருக்கணும், வந்துற்றாலும் சரி துயர் வந்துற்றாலும் சரி திரு வந்துற்றாலும் சரி உள்ளத்திலே துறவியாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த அந்த நலவென்பாவுடைய அந்த ஸ்டார்டிங் அந்த அந்த கதை. இதுலயே ஒரு ஒரு இந்த பாட்டிலே ஒரு சிறப்பு, இந்த இங்கு இப்பொழுது நினைத்து பார்க்கின்றால் அல்லவா, கம்பன் அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும், அந்த நிகழ்ச்சி நடந்தது அல்லவா, அந்த இத்திருவை துறந்து நீ காற்றுக்கு செல்லுகின்ற பொழுது அப்ப கம்பன் பார்க்கின்றான் அந்த முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை எழுதுறான், ஐயோ இந்த இரண்டு சமயங்களிலும் ஒத்திருக்கின்ற இந்த இவனுடைய முகத்தினுடைய அழகை நான் எப்படி இத்தனை நூற்றுக்கணக்கான வருடங்கள் கழித்து இதை எழுத முடியும், இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ, இயம்புதல்னா சொல்லுதல், ஏதோ ராமாயண கதை சொல்றதுக்கு நான் வந்துட்டேனே ஒழிய இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ, ராமனுடைய அந்த மனநிலை மாறாமல் இருந்ததை வந்து என்னால் எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியலையே, யாரும் செப்பெரும் குணத்து ராமன் திருமுக செப்பி நோக்கி ஒப்பதே முன்பு, ரொம்ப அவனுடைய குணங்கள் எல்லாம் சிறப்புடையது, செப்பெரும் குணங்கள் சொல்ல முடியாத அளவு சிறப்புடைய அவனுடைய குணங்கள் அந்த சமயத்துல எப்படி இருந்ததுன்னா, அவனுடைய முகம் காட்டுக்கு போன்னு சொன்னப்ப எப்படி இருந்ததுன்னா தாமரை முகத்தை ஒத்திருந்தது, ராமன் திருமுகம் செவ்வி நோக்கி ஒப்பதே முன்பு, ஒப்பதேனா ஒத்து இருந்தது, எப்ப தாமரை முன் தாமரை முகம் மாதிரி ஒத்து இருந்தது முன்பு. சரி இப்ப காட்டுக்கு போதும்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி இருந்ததுப்பா,
பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அந்த காட்டுக்கு போன வார்த்தை காதுல உழுந்தது இல்ல, பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட உடனே என்னாச்சு, பின்பு அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ஒரு முதல்ல நாட்டுல இருக்கிற ராஜ்யத்தினை எடுத்துக்கொள்கின்ற பொழுது செந்தாமரை மாதிரி, பூத்த செந்தாமரை மாதிரி குளிர்ச்சியுடன் மலர்ந்து இருந்தது. ஆனா காட்டுக்குன்னு போனப்ப என்ன ஆச்சுன்னா, அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை, இந்த பூத்திருந்த செந்தாமரை சாயந்தராச்சுன்னா கொஞ்சம் வாடி போயிருக்கும்ல, அந்த அந்த டைம் இல்ல, அதுல முன்னால பேரிட்டி பண்ணாம விட்டுட்டா. இப்ப சொல்றேன், அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை, அந்த செகண்ட் காலையில சூரியன் வந்த உடனே பூக்குது அல்லவா அந்த செந்தாமரை, அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை, முன்னால இருந்த செந்தாமரை ஒத்து இருந்தது, இப்ப என்னாச்சுன்னா அந்த அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றது அம்மா. காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து பல மடங்கு மகிழ்ச்சி, அதாவது மும்மடங்கு மகிழ்ச்சி, அதெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது. தன்னை விட சிறந்த பரதன் நாட்டை ஆள போகின்றான், அப்பா அம்மா சொல்கின்றபடி நடப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துருந்தது அப்படின்னு பல காரணங்களாலே அவனுடைய முகம் மேலும் பொலிவுற, அன்று அப்பொழுது அலர்ந்த, அன்று அலர்ந்த செந்தாமரை அல்ல, அப்பொழுது அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப இப்படி ஒரு குணம் இருக்குமே அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நடக்கின்ற பொழுது காட்டிற்கு வந்தது. காட்டில வந்த மோஸ்ட் செலிபிரேட் இன்சிடென்ட் என்ன, செலிபிரேட்டட் இன்சிடென்ட் என்ன, இந்த கங்கையை கடப்பதற்காக குகனை சந்தித்து அந்த குகனுடன் நட்பு கொண்ட படலம், ஊரெல்லாம் உலகமெல்லாம் இன்றளவும் பாராட்டுகின்றது அல்லவா அந்த ஒரு ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய திருமகன் ஏழை வேடன் அந்த குகனுடன் சேர்ந்து ஒன்றாகி குகனுடன் ஐவரானும் நட்பு மாத்திரம், தோழமை மாத்திரம் அல்ல, அது தோழமையும் நட்பும் குகனுக்கு. ராமன் ஏற்றுக்கொண்டது அவனுடைய சகோதரன் மாதிரி சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் அல்லவா, அதை நினைத்து பார்க்கின்றார் சீதை. அது உண்மையாக இருந்தால் ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு முறைதான் பார்க்கின்றான், அவன் அவன் அவனுக்காக அத்தனை அன்பை காட்டிய ராமன், இத்தனை வருடங்கள் நான் அவனிடம் குப்பை கூட்டிட்டு இருக்கிறேனே, ஏன் என்னை நோக்கி வராமல் இருக்கின்றான். அந்த அந்த அவளுக்கு இன்னும் புரியல, அந்த கான்ட்ராஸ்ட் பண்ணா அந்த குகனுடன் காட்டிய அன்பு காட்டிய ராமனா தன்னிடம் அன்பு காட்டாமல் 10 மாதங்களாக காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்று என்ன வைக்கின்றது அந்த குகனுடைய நிகழ்ச்சி. அவளுடைய வார்த்தைகளில பார்க்கலாம் குகனை எப்படி பாக்குறான்னா, ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி, நீ தோழன் மங்கை கொழுந்து என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவாள். ஐயோ, எப்பேற்பட்ட நண்பு அது, நட்பு அது, அந்த நட்பு ராமன்ட்ட தானே இருக்கு. அந்த நட்பை அதுல ஒரு 10ல் 100ல் 1 பங்கு அவன் என் பக்கம் வச்சிருந்தா கூட இந்நேரம் வந்து என்னை காப்பாத்தி அழைச்சிட்டு போயிருப்பானே அப்படிங்கிறப்ப, ஆழநீர் கங்கை, ஆழநீர் கங்கை, அந்த கங்கை நதி, ஆழ நீர் கங்கை, அம்பி கடாவி, அம்பின்னா தோணி, தோணி இந்த படகுன்னு வச்சுக்கிறேன், அம்பி கடாவிய செலுத்திய படகை செலுத்திய ஏழை வேடனுக்கு, அவன் ஒரே ஒரு உதவிதான் பண்ணான், ஒன்பே கங்கையை கடப்பதற்கு உதவி செய்தான் அந்த ராமருக்கு. ஏழை வேடனுக்கு அந்த வேடனை பார்த்து என்ன சொன்னான், எம்பி நின் தம்பி, இங்க இருக்கிறான பரதன் இலக்குவன், அவன் இன்னில இருந்து எனக்கு வேலை செய்யற மாதிரி உனக்கும் வேலை செய்வான், எம்பி நின் தம்பி, நீ தோழன் மங்கை கொழுந்தி, மங்கை கொழுந்தி, இங்க இருக்கிறாள் சீதை அவள் உனக்கு வந்து கொழுந்தி, மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பினை உண்ணி, வாழி நண்பினை உண்ணி மயங்குவாள். இப்படி ஒரு சிறந்த நட்பை உடையவனாச்ச அந்த அந்த பேர்பட்ட நட்பு, அந்த காட்டுல அந்த நடந்த அந்த நிகழ்ச்சி பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவள் மயங்குகின்றாள் ராமனுடைய அந்த குணத்தை. இந்த நிகழ்ச்சி இந்த சீத்தையை மாத்திரம் மயக்கவில்லை, எல்லா ஆழ்வார்களையும் அப்படியே சும்மா மயக்கு போட்டு பொட்டி பாம்பாக்கின்ற இந்த ராமனுடைய இந்த நிகழ்ச்சி. ஆழ்வாருக்கு ஒரு கேள்வி வருகின்றது எல்லோரும், எத்தனையோ இறைவர்கள் இருக்க நீங்க ஏங்க இந்த ஸ்ரீரங்கத்தான ரங்கநாதனை புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. அதுவா இந்த ரங்கநாதன் தான் முன்னால ராமராவன் கார், ஓகே ராமராவன் கார் பெரிய வில்லெல்லாம் எடுத்து சண்டை போட்டு ராவணனை
தோற்கடிச்சார். அதனாலதான் நீங்க வந்து அவரை புடிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, ராமனா வந்தப்ப ஒரு காரியம் செஞ்சார். என்ன காரியம்? எத்தனையோ காரியம் செஞ்சாரு. என்ன காரியம் செஞ்சார் அப்படிங்கிற அவர் பதில் சொன்னாரு. ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாது. நம்ம இந்த மூன்று காரணத்தாலதான் நட்பை வந்து நம்ம டிசைட் பண்றோம். ஒண்ணு, ஏழையா இருந்தானா நம்ம அவளை வேற மாதிரி நம்ம வந்து நடத்துகின்றோம். ஏழை ஏதலன், அது பொருள், பொருள் செல்வம். ஏழை என்பது பொருளால் மாத்திரமல்ல, கல்வியிலே, மற்ற கனெக்ஷன்ல, பவர்ல, எல்லாவற்றிலும் ஏழமை உடையவர்கள் ஏழைன்னு வச்சுங்க. ஏழை ஏதலன். ஏதலன்னா தமிழ்ல, ஆங்கிலத்துல ஸ்ட்ரேஞ்சர்னா தெரியும், உங்களுக்கு ஏதலன்னா தெரியாது. எக்ஸாக்டா ஸ்ட்ரேஞ்சர், முன்பின் தெரியாதவர்களுக்கு தமிழ்ல வார்த்தை, தமிழ்ல பேர் வந்து ஏதலன். முன்பின் தெரியாதவர்கள் அப்படின்னு சொன்னா இவர்களை, இவர்களை, அவர்களிடம் நான் பெரும் பெரிய பெரிய அன்பை நாம் பாராட்டுவதில்லை. அப்ப முன்னாலே நமக்கு நண்பராக இருந்தவர்கள், நமக்கு உறவினர்களாக இருந்தவர்கள், நம் குலத்திற்கு வேண்டியவர்களாக இருந்தவர்களாக இருந்து அவர்கள் முன்பின் தெரிந்தவர்கள். இவனோ ஏதலன், ஏழை ஏதலன், கீழ்மகன். கீழ்மகன் என்றது பிறந்த வர்ணத்தினாலேயோ அல்லது செய்கின்ற தொழிலினாலேயோ கீழ்மகனாக கருதப்படுகின்றவன். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து. அப்ப இவன் வந்து தேவன், அரசன் பெரிய அறிவாளி, அரச குடும்பத்திலே பிறந்தவர், இன்னொரு நாட்டிற்கு அரசன் இல்லை இவன் என்றெல்லாம் பார்க்காமல் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி இன்னருள் சுரந்து மாழை மான் மட நோக்கி. இந்த சீதையை தான் பார்த்து மாழை மான் மட நோக்கி உன் தோழி புகன பார்த்து சொல்றாரு. இங்க பக்கத்துல நிக்கிறால ஹலோ, என்னுடைய ஆடியோ தெரியுதா? வீடியோ ஹலோ நல்லா கேக்குது சார். வீடியோ கேக்குது சார், வீடியோ தெரியுது. ஆடியோ நல்லா கேக்குது சார். ஓகே ஓகே, டிஸ்பிளே இல்ல. சரி, மாழை மான் மட நோக்கி குகனே, இந்த பக்கத்துல இருக்கிறவ உன் இனிமே உன் தோழி, உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்த, இதெல்லாம் சொன்னா கூட பத்திலையா, உகந்த தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி. நீ வந்து இங்க என் கூட வந்து எனக்கு உதவி செய்யறன்னு சொல்லாத, நீ இங்க இருந்து இந்த மக்களை, செருக்கு பேரத்துல இருக்கின்ற உன்னுடைய மக்களை பார்த்துக்கொள். இங்கு ஒளி என்ற சொற்கள் வந்து அடியேன் உள்ளத்து, அடியேன் மனத்து இருந்துட. இப்படியெல்லாம் அவன் சொன்னானே, இப்படி இப்படிப்பட்டவனையும் அவன் தன்னுடைய தனக்கு உறவாக ஏற்றுக்கொள்வானே என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட, அதனால ஆழி வண்ண நின் அடியினை அடைந்தேன், அதனால ஸ்ரீரங்கத்து பெருமான நான் வந்து வணங்குகிறேன். அவன் எல்லாரையும் அப்படி ஏற்றுக்கோனே, சொந்தமா வச்சுக்கோனே, அவன் தம்பிய என் நம்ம தம்பியா வச்சுக்கோனே, அவனுடைய பொண்டாட்டிய எனக்கு தோழியா, எனக்கு உறவாக வைத்துக் கொள்வானே அப்படின்னு இருக்கிறதுனால நான் வந்து அவன் தன்னை மாத்திரம் கொடுக்கல, தன் குடும்பத்தையே கொடுக்கிறானே தன்னுடைய தொண்டனுக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளை நான் பிடித்து கொண்டேன். ஒரு 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 பாக்குறப்ப எல்லாருக்குமே இந்த இந்த குகனுடன் அவன் காட்டிய அன்பின் வெளிப்பாடு ஒரு ஆச்சரியம். அதை நினைத்து நினைத்து ஏங்குகின்றால் சீது, இப்படியாக இருந்தால் ஏன் என்னை, என் மீது அன்பு இருக்கின்றவன் என்னை காப்பதற்காக அவன் வர ஆழம் தாழ்த்துகிறான் என்று நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார். இப்படியாக ஒரு ஒரு செயலாக அவள் நினைத்து நினைத்து அழுது சோர்ந்து போய் இருக்கின்ற பொழுது அருகிலே இருக்கின்ற எல்லா அரக்கியர்களும் தூங்கிவிட, அவளுக்கு மிக அருகிலே தூங்கிக் கொண்டிருந்த அந்த திரிசடை என்ற பெண்ணை மெல்ல தட்டி எழுப்புகின்றார். திரிசடை திடுக்கிட்டு விழித்தார்.
திரிசடை என்பவர் யார் அப்படின்னா ராவணனுடைய சகோதரன் வீடனனுடைய மகள். விபீஷ்ணன் மந்திரியாக இருந்ததால் யாருக்கும் தெரியாமல் ராவணன் தூக்கி கொண்டு வந்து அசோகவனத்திலே சிறைப்படுத்திருந்ததையும் அந்த சீதைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த இன்னல்களையும் ஒருவாறு கேட்டு அறிந்து வைத்திருந்தான். மனம் மிகவும் வருந்தினார். அந்த சீதையினுடைய துன்பத்தை குறைப்பதற்காக அவனுக்கு சீதையை பார்த்ததில்லை யார் என்பது தெரியாது, இருந்தாலும் ஒரு அவளை பெண் இப்படி வருத்தத்திலும் சித்திரவதையிலும் இருக்கின்றாலே அவளுக்கு என்ன செய்யலாம் என்று நினைத்து தன்னுடைய மகள் திரிசடையை அந்த அரக்கர்கள் அரக்கிகள் காவல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அந்த அசோக வனத்திலே அவளையும் சேர்த்து விடுகின்றார். மந்திரியுடைய மகள் என்பதனாலும் ராவணனுடைய தம்பியுடைய மகள் என்பதனாலும் திரிசடைக்கு அங்கே செல்வாக்கு அதிகமாக இருந்ததால் ஒருவாறு மற்ற அரக்கியர்கள் எல்லாம் அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து அதிகம் துன்பம் இழைக்காமல் இவள் பார்த்து கொண்டிருந்தார். அதனாலே கிடைக்கின்ற சமயத்திலெல்லாம் அந்த சீதைக்கு வேண்டிய நற்சொற்களையும் உறுதியையும் உற்சாகத்தையும் கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்தார் அந்த திரிசடை. அந்த திரிசடையை வருத்தம் மிகவும் அதிகமாக இருந்த அந்த நள்ளிரவிலே திரிசடையை எழுப்புகின்றார். திடுக்கிட்டு எழுந்த அந்த திரிசடை, என்ன ஆயிற்று உங்களுக்கு, ஏன் இவ்வளவு வருந்துகின்றீர்கள் என்று கேட்க, எனக்கு சில நிமித்தங்கள் தூங்குகின்ற நான் இப்பொழுது எனக்கு பட்டதுங்கிறார். என்ன நிமித்தங்கள் என்று சொல்ல, என் இடது கண் துடித்தது, இடது புருவும் இடது தோள்களும் துடித்தன, இந்த இடது என்னை மனம் செய்வதற்காக ராமன் விதிலைக்கு வந்த பொழுது என்னுடைய இடது கண் துடித்தது, அதற்கு ஏற்ப ராமன் அந்த சிவதனுசை உடைத்து என்னை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் பட்டாபிஷேகம் செய்வது அன்று அந்த வரம் கேட்டு காட்டிற்கு செல்ல இருந்த நாளிலே என் வலது கண் துடித்தது, காட்டிலே அந்த மாயமான் நிகழ்ச்சியின் போதும் காலையிலே வலது கண் துடித்தது, அப்பொழுதெல்லாம் துயர் நிகழ்ச்சிகள் நடந்தன, இன்று ஏனோ இடது கண் துடிக்கின்றது, இதற்கு என்ன பொருள் என்று திரிசடையிடம் கேட்டார். இவளுக்கு இடது கண் துடித்தது என்றால் இன்றுதான் அனுமனை பார்க்க போகின்றால், உயிர் தேடப் போகின்றால், தைரியம் வர இருக்கின்றது, நல்ல செய்தி கேட்க இருக்கின்றால், அதனால நல் நிமித்தம் தான் இடது கண் துடித்தது. ஆனால் அவளுக்கு அது தெரியவில்லை. இடது கண் துடித்தது என்றால் நம்மிடம் கூட ஒரு ஒரு நூல் உள்ளது, துடி நூல் அப்படின்னு ஒரு நூல். இது இந்த குறிப்புகளை வைத்துக் கொண்டு என்ன நடக்கிறது என்பதை சொல்கின்ற நூலுக்கு துடி நூல் விதிகள்னு பேரு. அந்த துடி நூல் விதிகள் பிரகாரம் இடது கண் துடித்தால் பெண்களுக்கு நல்லது, வலது கண் துடித்தால் வலது பக்கம் துடித்தால் ஆண்களுக்கு நல்லது என்பது இலக்கணம். அதனாலே இன்று உங்களுக்கு நல்லதுதான் நடக்க இருக்கின்றது, கவலை வேண்டாம் என்று சொன்ன திரிசடை, சீதா நானும் சில அற்புதங்களை என்னுடைய கனவிலே கண்டேன், கேளுங்கள் என்று சொல்லி ஒரு நீண்ட கனவில் தான் கண்டதை அவள் சொல்கின்றார். அது என்ன கனவு அப்படின்னா, நான் என்னுடைய கனவிலே ராவணன் தலையிலே எண்ணெயை வழிய தென் திசை நோக்கி தன்னுடைய தேரிலே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த தேரை பேய் பிசாசுகளும் கழுதைகளும் சேர்ந்து இழுத்து கொண்டு செல்கின்றது. அவனுடைய உடம்பெல்லாம் இரத்தம் தோய்ந்த சிவந்த ஆடையை அவன் உடுத்தியுள்ளான். அந்த கழுதையின் பேய்களும் இழுத்து செல்கின்ற தேருக்கு பின்னர் இலங்கையில் உள்ள எல்லா அரக்கிமார்களும் அழுது கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அரண்மனையிலே கொடிகள் எல்லாம் தானாக விழுந்து சாய்கின்றன. எங்கும் இலங்கை பூரா தீ பற்றி கொண்டு எரிகின்றது. இப்ப நடக்க போதா, இன்னும் 24 மணி நேரத்துல இந்த நிகழ்ச்சி நடக்க போறது, இந்த நெருப்பு எரிக்கிறது, அனுமன் எரிக்க போறது. எங்கும் தீ வண்டி எரிகின்றது, மேகங்களிலிருந்து இரத்த மழை கொட்டுகின்றது, நட்சத்திரங்கள் கீழே விழுகின்றன,
பெண்களுடைய தாலிகள் தாமாகவே கீழே மண்ணிலே அருந்து கீழே ஒழிக்கின்றன. மண்டோதிரையினுடைய கூந்தல் எரிந்து சாம்பலாகின்றது. நாள்தோறும் எரிக்க வளர்க்கப்படுகின்ற ஓம அக்னிகள் அழிந்து விட்டன. வெளிச்சத்தை தருகின்ற விளக்குகளை இருள் சூழ்ந்து கொண்டு அமுக்குகின்றது. முரசுகள் இல்லாமலேயே தானாகவே இந்த கருவிகள் இடி இடிக்கின்ற மாதிரி முழங்கிக் கொண்டிருக்கின்றன. சூரியன் பாதி வடிவில் இரவில் தோன்றுகின்றான். இந்த ராவணனிடம் இருக்கின்ற அச்சத்தினாலே தேவலோகத்திலிருந்து தேவர்கள் கொண்டு வந்த இந்த கந்தர்வ பூக்கள் இந்த அரக்கர்களுடைய கழுத்திலே துர்நாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. யானையின் தந்தங்கள் தானாக ஒடியப்பட்டு கீழே ஒழிகின்றன. அழுகை ஓசைகளும் அவல ஒளிகளுமே இலங்கையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்திலே நான் வேறொன்றையும் காண்டேன். என்ன அப்படின்னா, இரண்டு சிங்கங்கள் ஒரு புலி கூட்டத்துடன் இலங்கைக்கு வந்து அங்கே இலங்கையிலே வனத்திலே சூழ்ந்திருக்கின்ற அந்த மரம் பிடித்த யானைகளை எல்லாம் கொன்று தீர்த்து அந்த அந்த வனத்திலே ஒரு ஓரத்திலே ஒதுங்கி இருந்த பெண் மயில் ஒன்றை அழைத்து கொண்டு தன் நகர் சென்றன. அப்பொழுது வீடணனுடைய அரண்மனையிலிருந்து அதி அழகுடைய ஒரு தேவதை ஒளி ஒன்றை எடுத்துக்கொண்டு ராவணனுடைய அரண்மனைக்கு சென்றால் என்று திரிசடை அந்த தான் கண்ட கனவை சொல்லுகின்றார். இது மிக எளிதாக நமக்கு புரிகின்றது. என்ன அப்படின்னா, அந்த இரண்டு சிங்கங்கள் என்பது ராமரும் இலக்குவரும் அந்த வனத்திலே தோன்றி அங்கு இருக்கின்ற யானைகளை எல்லாம் அழித்ததல் என்பது அந்த அரக்கர்களை அழித்து அங்கே இருக்கின்ற பெண் மயிலை என்றால் நம்ம சீதை, அந்த சீதையை அழைத்து கொண்டு தன்னுடைய நகரத்தை நோக்கி செல்கின்றார். அதன் பின்பு அந்த ராஜ்யம் சுகமாக இருப்பதற்காக அழுது தேவதை ஒருவர் அந்த வீடணன் அரண்மனையிலிருந்து அரண்மனையாகிய அரசருக்கு உரிய அந்த ராவணனுடைய அரண்மனைக்கு செல்கின்றது என்று அந்த கதையினை அந்த கனவினை திரிசடையானவர் சீதைக்கு சொல்கின்றார். அந்த மயில் என்றாலே பெரும்பாலும் பெண்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு உதாரணம் தான் மயில். அதனால நம்ம எளிமையாக அதை புரிந்து கொள்ளலாம். மயில் ஒன்றை இரண்டு சிங்கங்கள் அழைத்து சென்றன என்பது சீதையைத்தான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இது எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இந்த மயில் எங்க இருக்கு நான் யோசிச்சேன், எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்முடைய ஆழ்வார்கள் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பெரியாழ்வார் திருமொழியில பல்லாண்டு கேட்டிருப்பீங்க. அந்த பல்லாண்டிலே ஒரு பாடல், கிருஷ்ணன் வந்து காட்டிற்கு சென்று மாடுகள் மேய்த்து உடம்பெல்லாம் அழுக்காக்கி கொண்டு வருகின்றான். யசோதை அந்த குழந்தையை நான் வெந்நீர் போட்டு வைத்திருக்கின்றேன், வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு வைத்திருக்கின்றேன், குளித்து விட்டு வா சாப்பிட என்று ஒரு காட்சி. அந்த பாட்டு பாருங்க, காடுகள் ஊடு போய் கன்றுகள் மேய்த்து, காடுகள் ஊடு போய் காட்டு உள்ளார போய் நிறைய காடு எல்லாம் காட்டுலதானே தலை மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு கிருஷ்ணர். காடுகள் ஊடு போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோட பூசூடி, திருப்பி இந்த மாட்டெல்லாம் கன்றுகள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து கன்று மாடை விட கன்றுகளுக்கு மேலதான் அந்த கிருஷ்ணனுக்கு அப்படி ஒரு கொள்ளை ஆசை. அவ அந்த இளம் கன்றுகள் பார்ப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா. காடுகள் ஊடு போய் கன்றுகள் மேய்த்து மறியோடி கார்கோடர் பூ சூடி வருகின்ற தாமோதரா. உதரம்னா வயிறு, தாம்பு கயிறுனாலே அந்த யசோதை உரல்ல போட்டு கட்டினதுனால ஒரு அவனுக்கு வயிற்றுல ஒரு சோடு இருக்கும், அதனாலதான் தாமோதரன். கார்கோடர் பூ சூடி வருகின்ற தாமோதரா,
கட்டு கூலிக்கான் உன் உடம்பு. உடம்பெல்லாம் இந்த கண்ணுக்குட்டி கூட விளையாண்டதுனால அழுக்கா இருக்கு. பேடை மயிர் சால், பேடை மயிர் சாயல் பின்னை மணாலா. நற்பின்னை என்பவள் கண்ணுக்கு கிருஷ்ணனுடைய மனைவி, மனைவியாக வரப்போகின்றவள் அந்த சமயத்துல. அப்ப சொல்றாரு கட்டிக்க போறவளே, பேடை மயிர் சாயல். பேடை மயில்னா மயில், பேடைனா பெண்மயில். அந்த கிருஷ்ணனுடைய மனைவியாக வரப்போகின்றவள் பெண் மயிலை போல ஒத்து இருக்கின்ற சாயலை உடையவள். பேடை மயிர் சாயல் பிள்ளை மணால நீராட்டு அமைத்து வைத்தேன். உனக்கு வந்து நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு சுடுநீர் பண்ணி வைத்திருக்கிறேனே, ஆடி அமுது செய், குளிச்சுட்டு வந்து சாப்பிட. ஆடி அமுது செய், அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான். யசோதையுடைய பாட்டு அது. பேடை மயிர் சாயல் நற்பின்னை மணாலா. இந்த இந்த மயில் சாயல் என்பது இந்த பெண்களுக்கே உரியது. சிறப்பாக சிறப்பாக சீதைக்கு கம்பன் இந்த மயிர் சாயலை ஞாபகப்படுத்துகின்றார். இவர் இந்த திரிசடை சொன்னாலும் சொன்னார், அதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு ராட்டிபிகேஷன் ஒண்ணு வேணும் இல்ல. அது முன்னாலே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மயிலுடை சாயலாலை வஞ்சியா முன்னம் நீண்ட, ஏயிலுடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தார், அயிலுடைய அரக்கன் உள்ளம் அப்படி மெல்ல மெல்ல, வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெதிர்பிற்று அன்றே. எப்ப அப்படின்னா, சிறை வைத்தது எப்பவோ இப்பதான், ஆனா அதற்கு பல நாட்கள் முன்னாலேயே அவருடைய சகோதரி வந்து இப்படியாக ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் மிகவும் அழகுடையவள், உனக்கு ஏற்புடையவள் என்று அங்கு ராவணனிடம் சொன்ன பொழுது, கேட்ட பொழுதே மையல் கொண்டார். மையல் கொண்டது மாத்திரம் பரவாயில்லை, மோகம் கொண்டார். மோகம் கொண்டது மாத்திரம் பரவாயில்லை, அப்பொழுதே தன்னுடைய இதயமாம் சிறையில் வைத்தார். அதுக்கப்புறம் கொண்டு வந்து அசோகவனத்துல சிறை வைக்கிறதுக்கு பல நாள் ஆச்சு, அது வரைக்கும் வெயிட் பண்ணல அவன். அப்ப என்ன பண்ணா, மயிலுடை சாயலாலை, மயிலை போன்ற சாயலை உடையவளை இந்த சீதையை, மயிலுடைய சாயலாலை பஞ்சியா முன்னம் நீண்ட, ஏழுடை இலங்கை வேந்தன் நீண்ட காம்பவுண்ட் வால், பெரிய மதில் சுவருடைய இலங்கை, நீண்ட ஏழுடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். இதயமாகிய சிறையில வைத்தான். வச்ச உடனே அவன் அழிய போறது அப்பவே சொல்லிட்டார் கம்பன். எப்படி அழிய போறான் அப்படின்னா, அயிலுடைய அரக்கன் உள்ளம் அப்படி மெல்ல மெல்ல, அந்த அரக்கனுடைய உள்ளம் மெல்ல மெல்ல, வெயிலுடைய நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெதிர்பித்து அன்றே. வெயில் நாள்ல கொண்டு போய் ஒரு வெண்ணெயை வச்சீங்கன்னா எதுக்குமே பயன்படாது. சூட்டுல வச்சீங்கன்னா அது நெய்யாகும், வெறும் வெயில்ல வச்சீங்கன்னா அந்த வெண்ணெய் வெதிர்பி வீணாகி போறது மாதிரி, வெயிலுடைய நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெதிர்பித்து அன்றே. அப்படி சிறையில வைத்த பொழுது இந்த மயிலுடைய சாயலாலை சிறையில் வைத்தான் அல்லவா, அத்தகைய ஒரு மயிலை ராமரும் இலக்குவரும் சேர்ந்து அந்த கானகத்திலிருந்து அழைத்து கொண்டு இந்த மத யானைகளை எல்லாம் கொன்று செல்கின்றனர் என்று திரிசடை தன் கனவை சொன்னார். அப்ப அந்த திரிசடைய பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றால் பாருங்க சீதை. அப்படியே அந்த சீதையுடைய மனசை பாருங்க, அன்னையே அன்னை என்ன, உலகத்துக்கெல்லாம் மகாலட்சுமி அன்னை இவர் சீதா புராட்டி. அந்த அந்த அரக்கியர் குலத்திலே வந்த ஒருத்தியை பார்த்து என் தாயேங்கிறார். அன்னையே அதன் குறை கான் என்று ஆயிரை இன்னமும் துயில்க என இருக்கை கூப்பினார். அது என்னது, அப்ப என்ன கதை முடியலையே டக்குன்னு நின்று போச்சு அப்படிங்கிற திரிசடை. அப்ப ஏன் அப்படி ஏன் இந்த முழுசா என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அங்க போய் என்ன நடக்குதுன்னு அவளா கேக்குறா. அதுக்குள்ளதான் தாயே நீ என்ன எழுப்பி விட்டுட்டேயே அப்படின்னு சீதையை பார்த்து சொல்ல, உடனே சீதை கேட்டாலாம் திருசடையை பார்த்து, அன்னையே அதன் குறை கான், குறைன்னா மீதி இருக்கிறது, அந்த மீதி இருக்கிற கனவையும் நீ போய் கொஞ்சம் பாருமா, அதன் குறை கான் என்று ஆயிரை இன்னமும் துயில்க என இரு கை கூப்பினாள். அவர் ரெண்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு இன்னமும் துயில்க, துயில்க அப்படின்னா இளம் தூக்கத்திற்கு தமிழ்ல துயில்னு பேர், நல்ல ஆழ்ந்த உறக்கம்னு பேர். தூக்கம் வந்து உறக்கம், அந்த உறக்கத்திலே கனவு வராது. அந்த அந்த கனவு நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடையிலே இருக்கின்ற தூக்க நிலைக்கு பேர் துயில் என்று பெயர். அந்த துயில்ல தான் கனவு வரும். அதனால கவனமா சொல்ற அவர், இன்னமும் துயில்க என, இன்னமும் துயில்க என இருக்கை இருக்கை கூப்பினால். அந்த சீதையை பார்த்து ரெண்டு கையும் கும்பிட்டு இந்த கனவனுடைய மீதி பகுதியை
நீ கொஞ்சம் பார்த்துட்டு எங்கிட்ட அதையும் சொல்ல, அந்த 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 பயில் எங்கே சென்று அதுக்கப்புறம் என்ன ஆயிற்று என்று என்று சொல்ல பெருசடை. இப்படி ஒரு 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 இன்னோசென்ட் பெண்ணாக இவள் இருக்கின்றாலே என்ன அப்படியே நினைச்சு அப்படியே கட்டி நினைச்சு அழுதுருப்பாவ அந்த அந்த திரிசடை. அதனாலதான் அந்த வீடனனுக்கும் அந்த திரிசடைக்கும் ஒரு அரக்கர்கள் குலத்திலே இருந்தாலும் ராவணனுக்கு உறவினர்களாக இருந்தாலும் அவளை நாம் பொன்னே போல் அவர்களை வைத்து போற்றுகிறோமே என்றால் எங்கு நீங்கள் பிறந்தீர்கள், எங்கு இருந்தீர்கள் என்று என்பது அல்ல நமக்கு நமக்கு முக்கியம். என்ன செய்தீர்கள், நம்மால் யாருக்கு என்ன பயன் கிடைத்தது என்பதுதான் திரிசடையும் வீடனும் நமக்கு காட்டுகின்ற பாடம். அப்ப நீதி வெண்பா பலமுறை நம்ம வந்து பல எக்ஸப்ரஷனத்துல பார்த்திருக்கிறோம். அந்த செய்யுள்ல நீதி வெண்பாவது ஒரு செய்யுள் வருகின்றது. தாமரை, பொன், முத்து, சாமரம், கோசோரனை, கோரோசனை, பால், பூ மருத்தேன், புட்டு, பொணுது, சவ்வாது, ஆமடல், மற்று எங்கே பிறந்தாலும் எல்லாரே, இவையெல்லாம் எங்கே பிறந்தாலும் எல்லாரே. யாரும் வந்து அவர்கள் இது இருந்த இடத்தை பார்த்து அவர்களை ஏளனம் செய்ய மாட்டார்கள். நல்லோர்கள் எங்கே பிறந்தாலும் ஏன், நல்லோர்கள் சிறந்தவர்கள் எங்கே பிறந்தா என்ன, சிறந்தவர்கள் சிறந்தவர்களே, நல்லோர்கள் நல்லோர்களே அப்படிங்கிறதுக்கு 10 உதாரணம் சொல்றாரு. நீங்க 1-2 சொன்னா எக்ஸப்ஷன், அது எக்ஸப்ஷனை வச்சுக்கிட்டு நீங்க ரூல் போடாதீங்க, நீங்க எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஆசிரியர் 10 உதாரணம் சொல்லி எங்கே பிறந்தாலும் எல்லோரேங்கிறார். எங்கே பிறந்தது பாருங்க, தாமரை எங்க பிறந்தது, தாமரை சேத்துல, மண் இருக்கிற குளத்துல கூட தாமரை வராது, அடியில சேர் இருந்தாதான் வரும். சேற்றில் வளர்கின்றது தாமரைன்னு சொல்றாங்கல்ல, தாமரை சேற்றிலே வருகின்றது. பொன், பொன் மண்ணிலே கிடைக்கின்றது, மண்ணில விழுந்த பண்டம்ங்கிறோம் நம்ம, ஆனா அந்த மண்ணில தானே தங்கம் கிடைக்கின்றது. தாமரை, பொன், முத்து, முத்து எங்கே கிடைக்கின்றது, ஒரு சிப்பியினுடைய வயிற்றிலே கிடைக்கின்றது, கடல்ல இருக்கின்ற சிப்பியிலே வயிற்றுல இருக்கிறது முத்து. சாமரம், சாமரம் என்பது விலங்குகளினுடைய ரோமத்தால் செய்யப்பட்டது சாமரம். கோரோசனை மாட்டினுடைய வயிற்றிலிருந்து கிடைக்கிறது. பால், மாட்டினுடைய மடியிலிருந்து கிடைக்கிறது. பூ மருத்தே, பூவுல இருக்கின்ற தேனை கலெக்ட் பண்ணது இல்ல, அந்த தேன் எதனுடைய வாயிலிருந்து வருகின்றது, தேனீக்களுடைய வாயிலிருந்து வருகின்றது பூ மருத்தேன். பட்டு, புழுவிலிருந்து வருகிறது, பட்டு புழுவிலிருந்து வருகிறது பட்டு. புணுகும் சவ்வாலும் பூனையிலிருந்து கிடைக்கின்றது. ஆம் அடல், அடல்னா நெருப்பு, நெருப்பு மரக்கட்டையிலிருந்து வருது. இதெல்லாம் இதுல இருந்துதான் வருகிறது என்பதனால அதை யாராலும் இகழ்கின்றார்களா, ஆம் அடல், மற்ற எங்கே பிறந்தாலும் எல்லாரே, நல்லோர்கள் எங்கே பிறந்தாலும் ஏன், அதனாலதான் எங்கே பிறந்தா என்ன விபீஷணனும் திருசடையும் கொண்டாடப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் நல்லோர்கள், அவை உதவி உதவி வேண்டி நின்று கொண்டிருந்த சமயத்திலே அந்த சீதா பிராட்டிக்கு உதவியர்கள் என்பதனாலே அவர்கள் நல்லோர்கள். எங்கே பிறந்தாலும் அதை பற்றி போற்றாமல் அந்த திரிசடை அந்த அந்த அநேகமா அந்த அனுமன் வந்து உயிரை மீட்டிய உரையாடல்களை நாம் பார்த்திருப்பதற்கு முன்னாலே அந்த திரிசடையே அந்த கனவை சொல்லியே அந்த அந்த சீதா பிராட்டிக்கு அத்தகைய ஒரு ஒரு உணர்வையும் உணர்ச்சியையும் உயிரையும் மீட்டு கொடுத்திருக்கிறாள் என்று நாம் சொல்லலாம். இந்த கனவை மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து விட்டு இத்துடன் முடிப்போம் இன்றைய சிந்தனையை. இந்த கனவு, இந்த கனவுகளுக்கு ஒரு 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 பாடம், இட் கன்வேஸ் சம்திங் அப்படிங்கிறது நமது நாட்டில் மாத்திரம் கிடையாது, நமது இலக்கியங்களில் மாத்திரம் கிடையாது, அக்ராஸ் த வேர்ல்ட், அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஈராஸ் ஆஃப் டைம் அது வந்து ரொம்ப பிரவலண்டாக இருக்கின்றது. ஷேக்ஸ்பியரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடகம் ஜூலியஸ் சீசர். அந்த ஜூலியஸ் சீசர்ல த டேங்கிறோம்ல, அந்த யூ டூ புரூட்டஸ் என்று அந்த கேபிட்டல்ல அந்த புரூட்டஸ் வந்து கடைசியாக சீசருடைய முதுகலை உறைவாளை இட்டு கொல்லப்படுகின்ற அந்த நாள் இருக்கின்றது அல்லவா, அந்த நாள் என்று இரவு, முதல் நாள் இரவு சீதையின் சீசருடைய மனைவி பேர் வந்து கல்போர்,
கல்பூரினா. அந்த கல்பூரினா ஒரு கனவு காண்கின்றார். ஒரு கனவு இல்ல, மூன்று முறை கனவு காண்கின்றார். தன்னுடைய கணவர் கொல்லப்படுகின்ற மாதிரி அலறி அடித்து கொண்டு எழுகின்றால் சீசரை எழுப்புகின்றார். சீசர் ஆசுவாசப்படுத்தி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ படுத்துக்கொள் என்று சொல்ல சீசர் காலையில எழுந்து வெளியிலே வந்து தன்னுடைய அருகில் இருக்கின்ற வேலையாட்களை பார்த்து, இவ்வாறு மூன்று முறை என்னுடைய மனைவி இரவில் அலறினார், அதற்கு என்ன பரிகாரம் வேண்டும் என்று ஆச்சாரியார்களை கேட்டு அதற்குரியவற்றை செய்க என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுவே சீசருக்கு பெரிய இருக்கு. என்னன்னா, சீசர் இஸ் எ ஃபியர்லெஸ் பர்சன், ஃபேண்டாஸ்டிக்கலி ஃபியர்லெஸ் கேரக்டர். அவன் இந்த மனைவி சொன்னார் என்பதற்கு தான் பயந்து அல்ல, மனைவி சொன்னார் என்பதற்காக அந்த செயலை செய்ய சொல்கிறான் சீசர். அங்கதான் ஆரம்பிக்குது அந்த சீன். அந்த சீசருடைய வார்த்தை பாருங்க, நார் ஹெவன் நார் எட் have been at peace tonight. மண்ணும் சரி விண்ணும் சரி இன்னைக்கு அமைதியாவே இல்லையே. இன்னைக்கு நேற்று ராத்திரி thrice has California in her sleep cried out, help thy murder Caesar. சீசரை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று முறை இன்னைக்கு ராத்திரியில கத்திருக்கிறாரு. அதனால go bid the priest to present sacrifice and bring me their opinions of success. எனக்கு பயம் கிடையாது, இதெல்லாம் சக்சஸ்க்கு தான் இது. அவதான் ஏதோ பயந்துட்டு இருக்கிறா. சீசருக்கு என்னைக்குமே ஃபெயிலியர் கிடையாது, சக்சஸ் தான். போய் கேட்டு இதனுடைய பதிலை கேட்டுக்கொண்டு வந்து சொல்லுங்கன்னு அனுப்புற. காலையில எழுந்திருக்கிறார் செல்போனியா, தூக்கமா இல்லாதனால கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். அதுக்குள்ள சீசர் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வந்து அவருடைய அந்த கேபிட்டல் பாராளுமன்றத்துக்கு சென்று உரை செய்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார். பார்த்த உடனே ஆச்சரியம், ஏன்னா ராத்திரி எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லியிருந்தார்ல மனைவி. What mean you, Caesar? Think you to walk for? நீங்க வீட்டை விட்டு வெளில போறீங்களா என்ன? You shall not stir out of your house today. வீட்டை விட்டு நீங்க வந்து வெளியிலே போகக்கூடாது இன்னைக்குன்னு அவள் தடை 144 போடுற சீசருடைய மனைவி. சீசருக்கு அப்படியே என்ன பதில் சொல்றேன் பாருங்க, அவனுடைய தைரியம், அந்த ஆணவத்தினுடைய உச்சாண்டி கொம்பு பாருங்க. Caesar shall fall. The things that threatened me never looked but on my back. யாருமே என்னை எதிர்த்து என் கண்களை நோக்கி பார்த்ததே கிடையாது. என்னை த்ரெட்டன் பண்ணவங்களாம் என் முதுகதான் பார்த்துக்கிறாங்களோ, என் கண்டை பார்த்து யாரும் என்னை பயப்படுத்த முடியாது. When they shall see the face of Caesar, they are vanished. என்னுடைய எதிரிகள் என் மூஞ்ச பார்த்தாலே அழிந்து போடுவார்களே. அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன, எனக்கு பயம், எனக்கு பயம் இருக்க போன்றது அப்படிங்கிறப்ப கல்பூர்னியா பெருசா ஒரு உரை சொல்றேன். என்னன்னா, சீசர் ஐ நெவர் ஸ்டூட் ஆன் செரிமனிஸ். சீசர் நானும் உங்களை மாதிரி தான் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை, ஆனா இப்ப என் மனசுல படுதுங்கிறார். எட் தே நவ் ஃப்ரைட்டன் மீ, தேர் இஸ் ஒன் வித்தின். வெளியிலேருந்து வரதில்ல, என் மனசுல இந்த பயம் இருக்கு. பிசைட்ஸ் த திங்ஸ் தட் வி ஆர் ஹியர்ட் அண்ட் சீன் ரிகவுண்ட்ஸ் மோஸ்ட் ஹாரிட் சைட் சீன் பை த வாட்ச். இப்ப வருது எதுக்கு இதை எடுத்தேன் அப்படின்னா, இந்த வால்மீகி எத்தனை ஆயிரங்களுக்கு முன்னால ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து இது எழுதுறாரு. ஷேக்ஸ்பியர் எங்கேயோ ஒரு இடத்துல, அவருக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, தமிழும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஷேக்ஸ்பியர் ஜூலியஸ் சீசர் எழுதுறார். என்ன ஒற்றுமைன்னு பாருங்க. எ லயனஸ் ஹேட் வெல் பிரிண்ட் ஸ்ட்ரீட்ஸ். இங்க ரெண்டு சிங்கம் வந்தது இல்லை அங்க மாதிரி, அங்க வந்து சீசருடைய மனைவியுடைய கனவுல, கலிபோர்னியாவுடைய கனவுல ஒரு சிங்கம் வருகின்றது. எ லயனஸ் ஹேட் வெல் பிரிண்ட் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் கிரேவ்ஸ் ஹேவ் யான்ட் அண்ட் ஈல்டட் அப் த டெட். கிரேவ்ஸ் என்ன, அந்த பிணத்தை புதைத்து வைக்கப்பட்டிருந்த இடங்கள் எல்லாம் பெரிய கொட்டா வீடுகின்ற மாதிரி வாயை திறக்க, அங்கிருந்து தானாக செத்த பிணங்கள் எல்லாம் பூமிக்கு வெளியே வந்து கொட்டின. ஃபியர்ஸ் ஃபியரி வாரியர்ஸ் ஃபைட் அப்ஆன் த க்ளவுட்ஸ். மேலோகத்துல மேகத்துல இருந்து கொண்டு பெரிய பெரிய வாரியர்கள் எல்லாம் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றனர். இன் ரேங்க்ஸ் அண்ட் ஸ்குவாட்ரன்ஸ் அண்ட் ரைட் ஃபார்ம் ஆஃப் வார் which drizzled blood upon the capital. அந்த மேல அவங்க சண்டை போடுறதுனால இரத்த மழை பெய்ந்து நம்முடைய பார்லிமெண்ட் சட்டசபை இவன் போய் இறக்க போறான்ல அந்த இடத்திலே இரத்த மழையாக கொட்டியது. இதே தான் கம்பனை எதிர்க்கிறார், இரத்த மழை கொட்டுகிறது அப்படின்னு. In ranks and squadrons and right form of war which drizzled blood upon the capital. The noise of the battle hurtled in the air. நம்ம பார்த்தோம்ல அந்த பெரிய வாத்தியங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று
மோதிக்கொண்டு தானாகவே பெரிய சப்தம் போட்டன. அதே தான் இங்க த நாய்ஸ் ஆஃப் த பேட்டில் ஹட்டில்ட் இன் த ஹார்சஸ் டிட் நை அண்ட் டையிங் மேன் டிட் க்ரோன் அண்ட் கோஸ் டிட் ஸ்டீக் அண்ட் ஸ்குயல் அபவுட் த ஸ்ட்ரீட்ஸ் ஓ சீசர் தீஸ் திங்ஸ் ஆர் பியாண்ட் ஆல் யூஸ் அண்ட் ஐ டூ ஃபியர் தம். தயவு செய்து போகாதீங்கிறார் சீசர். என்ன பதில் சொல்றாரு பாருங்க, அதான் வந்து சீசருடைய ஃபேமஸ் கொட்டேஷன் ஒண்ணு நம்ம எல்லாம் தமிழ்ல சொல்லுவோம்ல, கோழை பலமுறை சாகின்றார் துணிந்தவனுக்கு ஒரு முறையே சாவுன்னு. அது இந்த இடத்துலதான் சொல்றார் சீசர். கவார்ட்ஸ் டை மெனி டைம்ஸ் பிஃபோர் தட் கெட்ஸ். கவார்ட்ஸ்னா கோழை. கோழை ஒரு ஒரு நாளும் பயந்து கொள்கின்ற சமயத்துல எல்லாம் கோழை இறக்கின்றார். கவார்ட்ஸ் டை மெனி டைம்ஸ் பிஃபோர் தட் டெஸ் த வேலியன் நெவர் டேஸ்ட் துணிச்சல இருக்கிறவன் ஒரு முறை தானே சாகிறான். அப்ப இன்னொரு தடவை அவனுக்கு துண்ட அவன் அந்த சாக எதிர்நோக்க போறது இல்லையே, அது வரைக்கும் அவன் பயந்ததே இல்லையே. The valiant never taste of death but once. Of all the wonders that I yet have feared, it seems to me most strange that men should fear seeing that death a necessary end will come when it will come. சீசருக்கு இருந்த ஆச்சரியமான ஆச்சரியங்கள் ஒண்ணு என்னன்னா, இறப்புக்கு ஏன் மனிதன் பயப்பட வேண்டும், இறந்த பிறகு அவனுக்கு என்னன்னு தெரிய போறது கிடையாது, இறப்பு வருகின்ற வரை அவனுக்கு இறப்பை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. சோ எனக்கே புரியலையேங்கிற நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக் பிலாசபி பாருங்க. இட் சீம்ஸ் டு மீ மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச் தட் மென் ஷுட் ஃபியர் சீயிங் தட் டெத் எ நெசசரி எண்ட் வில் கம் வென் இட் வில் கம். ரொம்ப ஒரு அதுக்கப்ப அப்ப இருந்தாலும் இந்த மனைவியினுடைய காரணத்தினால இவ வராமல் விட்டு விடுவோம்னு சொல்லிட்டு அவங்க போட்ட சதி திட்டங்கள்லாம் வீணாப்பிடும்ட்டு புரூட்டஸ் அன்னை காலையில அரண்மனை சீசருடைய வீட்டுக்கு வந்து சீசரை அழைத்து செல்வதற்காக இருக்கிறாரு. அவரை பத்தி சீசர் சொல்றாரு, கலிபோர்னியா ஹியர் மை ஒய்ஃப் ஸ்டேஸ் மீ அட் ஹோம், என்னை வீட்டுல இருக்க சொல்றா. She dreamt tonight. She saw me, my statue, which like a fountain with an 100 sprouts did run pure blood. என்னுடைய சிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான துளைகளிலிருந்து ரத்தம் வழிவதை அவன் பார்த்திருக்கிறார் நேற்று கனவுல. அண்ட் மெனி லஸ்டி ரோமன்ஸ் கேம் ஸ்மைலிங் அண்ட் டிட் பேக் தர் ஹேண்ட்ஸ் இன் இட். அந்த ரத்தத்தில் இந்த ஆயிரக்கணக்கான ரோமர்கள் வந்து கை கழுவதை அவன் பார்த்திருக்கிறார். அண்ட் தீஸ் டஸ் ஷி அப்ளை ஃபார் வார்னிங்ஸ் அண்ட் போர்டன்ஸ் and evil's imminent and on her knee hath begged that I will stay at home today. Ava mutti potti enna kenji kooti kale ivlavum mosamana sagunangalaga irukkindrana neengal pogaadirgal endru solra appadina aarambikkira or conversation protest kuda appuram protest ella senthi inda manasai maatti seesare parliament irukku adithu vandu seesare kolvathu or kadai selgindrathu appadi. அப்ப ஒரு என்ன ஒரு இந்த இலக்கியங்களை படிக்கும் பொழுது அந்த ஒற்றுமையை பாருங்க. மனிதர்கள் எங்கெங்கு இருந்தாலும் அதனுடைய அதன் சரித்திரத்தை எழுதுகின்ற இலக்கியங்கள் ஒருமித்த கருத்தை ஒன்றாக ஒரே மாதிரி அநேகமா இது ஒரு இந்த இந்த கனவு ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரியான எனக்கு தெரிகின்றது. அத்தனை ஒற்றுமை இருக்கின்றது என்றால் இந்த இந்த சரித்திரங்கள் இந்த இலக்கியங்கள் நாம் அதை படிப்பதும் தெரிந்திருப்பதும் எவ்வளவு நம்முடைய அறிவை விசாலமாக்குகின்றன என்று சொல்லி இத்துடன் இந்த திருச்சடையனுடைய கனவினுடைய வாக்கியங்களுடன் இன்றைய சிந்தனையை நிறுத்திக்கொண்டு காலதாமதத்திற்கு மன்னிக்கும் கேட்டுக்கொண்டு உங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலுடன் விளைகின்றேன். நன்றி, வணக்கம். திலகவதி அவர்களே வணக்கம். ரெண்டு நாட்கள் கழித்து வந்திருக்கிறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார், கனவு அவ்வளவு அழகா கம்பேர் பண்ணிட்டீங்க சார். ஜூலியஸ் சீசர்ல இருந்து கம்பராமாயணம் சான்ஸே இல்ல சார். கிரேட் சார், நீங்க ரொம்ப அருமையா இருந்தது சார்.
நன்றி.